லேவியராகமம் அதிகாரம் பன்னிரண்டு பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு சிறி கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதகஸ்திரி விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக ஏழு நாள் தீட்டாயிருப்பாள் எட்டாம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ண படக்கடவது பின்பு அவள் முப்பத்து மூன்று நாள் தன் உதிரச் சுத்திகரிப்பு இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் இரண்டு வாரம் சோதக்சிரியைப் போல தீட்டாயிருந்து பின்பு அறுபத்தாறு நாள் உதிரச் சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவள் அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒருமீதான ஆட்டுக்குட்டியே சர்வாந்த தகனபலியாகவும் ஒரு புறாக்குஞ்சியாவது புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசிரிப்பு வாசலில் ஆசாரிய நிலத்திற்கு கொண்டுவர கடவுள் அதை அவன் கர்த்தருடைய சன்னதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள் இது ஆண் பிள்ளையையாவது பெண் பிள்ளையையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம் ஆட்டுக்குட்டியை கொண்டுவர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் இரண்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கணவள் அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தித்து செய்ய கணவன் அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார்